வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். அஷ்டமி நன்னாளிலே கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9565. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மேடம், நிகழ்ச்சி தொடங்கும் போது அருமையாக சொன்னீங்க, இன்னைக்கு பிற்பகல் 2:09 வரை சப்தமி தீதி இருக்கிறது, பிறகு அஷ்டமி தீதி வருகிறது. ஆகவே இன்றைக்கு பைரவரை வழிபடுவது மிகச்சிறந்ததுன்னு சொன்னீங்க. இந்த நாளிலே பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த வெற்றிகளை பெற்றுத்தரும். எல்லோருமே இன்னைக்கு குருவாரமாக இருக்கிறதுனால குரு பகவானை, ஷீரடி பாபாவை, ராகவேந்திரர் போன்ற மகான்களை எல்லாம் வழிபடுவது வெற்றிகளை தரும். இந்த மாதிரி குருவாரம் சொன்னாலே குருமார்களாக இருக்கக்கூடியவர்களை வழிபடணும். அவர்கள் வீடுகளிலே நெய்தீபம் ஏற்றி வழிபட்டாலும், அதை போல காலபைரவரை இன்றைக்கு மாலை நேரத்திலே வழிபட்டாலும் வேண்டிய வரத்தை அவர் அருள்வார். வாழ்க்கையுடைய துன்பங்களெல்லாம் விலகுவதற்கு காலபைரவரை போன்று ஒரு தெய்வம் இல்லை. அவ்வளவு அற்புதமான வரங்களை தரக்கூடியவர். ஆகவே இன்றைக்கு மாலை நேரத்திலே அன்பர்கள் காலபைரவரை வழிபட வேண்டும், நன்மைகள் பெற வேண்டும். நிச்சயமா சார், அற்புதமான ஒரு இதோட நம்ம நிகழ்ச்சியை துவங்கி இருக்கோம் சார். சார், பொதுவாகவே சொல்வாங்க மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு. அன்னைக்கு பாடின அந்த மூன்று எழுத்து வேற, இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாடுற அந்த மூணு எழுத்து வேற சார். பணம் அப்படிங்கறத தேடிதான் எல்லாருமே தேடி ஓடி நாடுறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கிழமைகள்ல என்னென்ன பண்ணினா எங்க எல்லாரோட வீட்லயும் பண மழை கொட்டோ குட்டுன்னு கொட்டும் சார், சொல்லுங்க. ரொம்ப அருமையான கேள்விமா. அதாவது பொதுவாக நம்முடைய நிகழ்ச்சியில வந்து நல்ல பண வரவு வருவதற்குரிய வழிமுறைகளை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் வந்து குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதுவும் என்ன கிழமையில் வழிபட்டால் பண வரவு வரும் சொல்கிறீங்க. நல்ல நுட்பமான கேள்வி, நம்முடைய நேயர்களுக்கு மிக பயன்படும். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவருக்கென்று ஒரு கிழமை இருக்கிறது. பொதுவாக வெள்ளிக்கிழமையை சொல்லுவோம், ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு தான் அந்த வெள்ளிக்கிழமை அற்புதமான பலனை தரும். மேஷராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளிலே மகாலட்சுமி பூஜை செய்கிற போது மிகச்சிறந்த பலனை பெறுகிறார்கள். அதுவும் இந்த லட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்கிற போது மிகச்சிறந்த வரவு வருகிறது. அதுவே ரிஷபராசிக்காரர்களாக இருக்கிறவர்கள் வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணணும்னா புதன்கிழமைகளில் வழிபாடு செய்யணும், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லணும். அவங்களுக்கு நல்ல பண வருமானம் வந்து கொண்டே இருக்கும், வற்றாத வருமானம் வரும். இந்த மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சில நேரம் பண வருமானம் இருக்கும், சில நேரம் தடைப்படும். அவர்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பௌர்ணமி நாட்களில் பெண் தெய்வங்களை வழிபடணும். அப்படி வழிபட்டு பெண் தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால், உதாரணமாக புவனேஸ்வரியம்மனுக்குன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி காலங்களில் அர்ச்சனை செய்து வந்தால் அவர்களுக்கு நல்ல பண வருமானம் வந்து சேரும். அதுவே கடகராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை ஞாயிற்றுக்கிழமைகளை சொல்லிக்கிட்டு வரணும். அவர்களுக்கு வற்றாத பண வரவு வருவதை கண்கூடாக அவர்கள் காணலாம், வாழ்க்கையுடைய துன்பங்களெல்லாம் கரைந்து போகும். சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன பண்ணணும்னா குருவாயூரப்பனை வழிபடணும். அதே மாதிரி அருகில் உள்ள ஆலயத்திலே எடைக்கு எடை அரிசி கொடுத்து வரலாம். அப்படி கொடுத்து வந்தாலும், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அப்படி கொடுத்து வந்தாலும் வற்றாத பண வரவு வருகிறது. இதுவே கன்னிராசிக்காரங்களாக இருக்கிறாங்க, கோமதியம்மனை வழிபட வேண்டும். சங்கரனார் கோயிலில் கோமதியம்மன், அந்த கோமதியம்மனை கன்னிராசிக்காரர்கள் வழிபட்டால் வற்றாத பண வரவு உண்டு. துலாராசிக்காரர்களாக இருந்தால் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு வற்றாத பண வரவு வருகிறது. அதே நேரத்திலே விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் குரு பகவானை வழிபடணும் வியாழக்கிழமைகளில், அவர்களுக்கு நல்ல தனவரவு உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் ஐயப்பனை வழிபட்டால் வற்றாத பண வரவு வருதுமா, ரொம்ப நல்லா இருக்காங்க. மகர ராசிக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன், நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடணும். வழிபட வழிபட அவர்களுக்கு நல்ல பண வரவு, வற்றாத செல்வம் இதெல்லாம் அமையும். இதுவே கும்பராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே அவர்கள் திருமாலை வழிபட்டு வர வேண்டும். திருமாலை வழிபடுவது, மதுரை மீனாட்சியை வழிபடுவது இவர்களுக்கு நல்ல செல்வ வரவை தரும். 12 ராசிக்காரர்களுக்கு அமோக வரவை பெறுவதற்கு ஒரு கேள்வியை கேட்டீங்க, பதிலை சொல்லிவிட்டோம். அந்தந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல செல்வ நிலையை வாழ்க்கையில் பெறட்டும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க?
வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? தாம்பரத்துல இருந்து சிவகாமி பேசுறேன். சிவகாமி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 2 மார்ச் 79 மேடம். 2 3 79. ஓகேமா, பிறந்த நேரம்? 18 வெள்ளிக்கிழமை, அக்னி நட்சத்திரம். அது விதிகாலமா 4/28 பிறந்ததா எழுதியிருக்காங்க. அதுக்கு எனக்கு என்னன்னு, தசை என்ன நடக்குது, எனக்கு வழிபட்டே வர வேண்டும். வாழ்க்கையில் உயர்ந்த வெற்றிகளை நீங்க பெற முடியும். உங்களுடைய லக்னம் அப்படின்னு மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்கம்மா. மகர லக்னத்துல பிறந்து உங்களுடைய ராசி மேஷ ராசியாக வருகிறது, அஸ்வினி நட்சத்திரமாக வருகிறது. அதுவும் நீங்க பிறந்திருக்கிறது வளர்பிறை சதுர்த்தியில பிறந்திருக்கிறீங்க. ஆகவே விநாயக பெருமானுடைய அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு உண்டு. என்ன திசா புத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்டீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்கள் திசா புத்திக்கு ஒரு அற்புதமான பொருத்தம். செவ்வாய் திசை உங்களுக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த செவ்வாய் திசை 2020 அக்டோபர் 26 உங்களுக்கு தொடங்கி இருக்கு. அதிலிருந்து உங்களுக்கு வந்து பூமி யோகங்கள் இப்பொழுது தொடங்குகிறது. நல்ல பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த மே மாதத்திற்கு பிறகு நல்ல பூமி யோகம், நீங்கள் நினைக்கிறாப்பில் மனை வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் பெருகுதுமா. நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது. 2027 வரைக்கும் இந்த செவ்வாய் திசை நிறைய நீங்கள் மனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சேலத்துலேருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணுங்க. பையனு கல்யாணம் நடக்கணும். ஓகேம்மா, மகனுடைய பெயர் சொல்லுங்க. ராஜா. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 2/8/88. ஓகேம்மா, பதட்டமே இல்லாம சொல்லுங்க. திருவோண நட்சத்திரம். ஓகே, திருவோண நட்சத்திரம். ராசிமா? மகர ராசி, மிதுன லக்னம். ஓகே, பிறந்த நேரம் தெரியுங்களா? 5/25. காலையா மாலையாமா? காலையிலங்க. ஓகே, திருமணம் எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சார் போவதற்கான வழிமுறைகள் கொடுப்பாராம்மா, கடித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்க மகனுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. மிதுன லக்னம், அவர் வந்து மகர ராசி. ஒரு நேரம் நல்லா இருக்காரு, ஒரு நேரம் டல்லாகிறாரு. மாறி மாறியான குண உணர்வுகள் அவருக்கு இருந்து கொண்டு இருக்கு. அவருடைய ஜாதகத்திலம்மா சுக்கிரன் வந்து ஒரு வக்கரமான நிலைமையில் இருக்கிறது. அதனால் அவருக்கு திருமண தடைகள் இருக்கிறது. இந்த திருமண தடை விலகுவதற்கு கஞ்சனூர் சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். தொடர்ச்சியாக ஒரு 2 ஆண்டுகள், 6 மாதத்துக்கு ஒரு முறை போங்க, 2 ஆண்டுகள் அப்படின்னா 4 முறையாவது சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். செய்த பிறகு இந்த தோஷம் குறையும். தோஷம் குறைந்த பிறகு திருமணத்திற்கான வாய்ப்பு கூடி வருமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? ஜானகிராம் பேசுறேன். ஜானகிராமன் சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்களுக்காக. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 30/09/1931. 30/9/1971. ஆமா. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 11:30. ஏஎம்மா பிஎம்மா சார்? காலையில. காலை ஏஎம். ஓகே. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி மகர ராசி. ஓகே, திருவோண நட்சத்திரம் 2nd பாதம். ஓகே, ஜானகிராமன் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? தொழில் பண்ணலாமா, இது உத்தியோகம் பண்ணலாமா, அப்புறம் இதெல்லாம் இப்போ எலெக்ஷன்ஸ்ல ஒரு இது வாய்ப்பு வருது, அந்த மாதிரி அதுல இது பண்ணலாமா? எலெக்ஷன்ல இன்னைக்கு அரசியலில் குதிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. சரிப்பு கணித்து சொல்வாரு, கேட்கலாம். பொலிட்டிக்கல்ல நம்ம இன்வால்வ் ஆகலாமா? ஓகே, சரிப்பு கணித்து சொல்வாரு சார், கேட்கலாம். நண்பரே வணக்கம். உங்களுடைய ஜாதகத்துல வந்து நீங்க மகர ராசி, திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. 7.5 நாட்டு சனி இப்பொழுது உங்களுக்கு ஜென்மச்சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு முயற்சி செய்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசியுங்கள். நாம் எடுக்கக்கூடிய முயற்சி சரிதானா, இதை தொடர முடியுமா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் ஈடுபாடு காட்டுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை தரும்.
வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் வரும். ஆகவே வியாபாரம் செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். 2 ஆண்டுகள் கழித்து பிறகு நீங்கள் அரசியல் விஷயங்களில் ஈடுபாடு கொள்வது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். தற்போது தேவையில்லை. வாழ்த்துக்கள். சார், வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சார், ஒரு பூந்தோட்டம் மாதிரி. அதுல கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அப்படிங்கிறது மிக பிரதானம் இல்லைங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைங்கிற புயல் வீசதான் சார் செய்யும். ஆனா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து அந்யோன்யமாக இருக்கும் பட்சத்துல எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் இந்த கணவன் மனைவி அந்யோன்யம் ஓங்கி நிற்கும்? ரொம்ப அருமையான கேள்விமா. பல குடும்பங்களை வந்து வேரோடு சாய்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கேள்வியா கேக்குறீங்க. பொதுமக்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. அதாவது கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் வரணும். நம்ம ஜாதகத்துல வந்து சுக்கிரன் செவ்வாயுடைய இணைவு இருக்கக்கூடியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஆனால் நீங்க கேட்பது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படி எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு கேக்குறீங்க. அவர்களுக்கு இடையில ஒரு அந்யோன்யம் ஒரு வசியம் வரணுமே. எப்படி அது திருமண பொருத்தம் பார்க்கும் போது கூட ஜோதிடர்கள் மிக கவனமாக அதில் இருப்பார்கள். சில நேரம் காலதேச வர்த்தகமான சூழ்நிலைகள் மாறி போகுது. ஆனால் எப்படி இருந்தால் கணவன் மனைவி கடையில் ஒரு ஒற்றுமை வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை திருமணம் செய்து விட வேண்டும். அப்போ அவர்களுக்கிடையில் ஒரு அன்பு பெறுகிறது. அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தால் கடக ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கிடையிலே நல்ல ஒரு வசியம் உண்டாகிறது. மிதுன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ளணும். கடக ராசிக்காரர்களாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களோடு செய்து கொள்ளக்கூடிய அந்த திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களை பார்க்குறீங்க, அவர்கள் துலா ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை நல்ல, அவர்களுக்கு ஒரு அந்யோன்யமா வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை வேற பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் அந்யோன்யம் இருக்கு. கன்னி ராசிக்காரங்களாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்கிற போது பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவோ சண்டை போட்டுக்கிட்டாலும் ஆனால் ஒரு அந்யோன்யம் பிரியவே மாட்டாங்க. அதே நேரத்தில் இப்போ அடுத்த ராசி நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்க மகர ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரங்க. எப்படி கடகத்துக்கு விருச்சிகத்தை சொன்னோமோ அதை விருச்சிகமும் கடக ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொடுக்கிற போது வாழ்க்கை நல்லா இருக்கும். தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க, அவர்களுக்கு மீன ராசிக்காரர்களோடு திருமணம் செய்து கொடுக்கிற போது அந்த வாழ்க்கை பூந்தோட்டமாக அமைகிறது. மகர ராசி கும்பராசி அவர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொடுக்கிற போது மிகச்சிறப்பாக இருக்கிறது. மீன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள், அந்த மீன ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டால் அந்த வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். ஒரு நல்ல அந்யோன்யம், கணவன் மனைவி கடையிலே ஒரு வசியம், அந்த வசியம் இருந்துருச்சுனாமா எவ்வளவு இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் பொருளாதார தடைகள் நிறைய வரலாம், பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொள்ளலாம், உறவுகளால் நட்புகளால் பிரச்சனைகள் வரலாம், மூன்றாம் நபர்களால் பிரச்சனைகள் வரலாம். எப்படி பிரச்சனை இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் இணை பிரியாமல் வாழ்வது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? நான் சொன்ன இந்த ராசிகளை அடியொற்றி அவர்கள் இருந்தால் ஒரு நல்ல வசியம், நல்ல அந்யோன்யம் கணவன் மனைவி கடையிலே ஏற்படும். ஒரு சுகந்தமான வாழ்க்கை, நீங்கள் கேட்டதை போல நந்தவனமாக அந்த வாழ்க்கை பூத்துக்குலுங்கும், சந்தோஷம் அமையுமா? நிச்சயமா சார், திருமால் மார்பிலும் ஈசன் இட பாகத்திலும் கொண்டது மாதிரியான அற்புதமான ஒரு அந்யோன்ய வாழ்க்கைக்கான வழிமுறைகள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க வந்து எங்க பாப்பாவுக்காக கேக்கணும். ஓகேமா, பாப்பா பேர் என்னமா? லாவண்யா. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 26/3/93. ஓகே, 26/3/93. ஓகேமா, பிறந்த நேரம்? இரவு 10:30. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. என்னமா கேக்கணும் இன்னைக்கு லாவண்யாக்காக? மேரேஜ் செட் ஆகலங்க, அது என்ன தோஷம் என்ன இருக்குமான்னு கேட்கலாமா? அம்மா கவலையே படாதீங்க, கூடிய விரைவிலேயே கெட்டி மேளம் கை கூடும். சரி, இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கங்க. எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா? இந்த பக்கம் மதுராந்தகம். மதுராந்தகம், ஏரிகாத்த ராமர். சரிங்கம்மா, ஏரிகாத்த ராமர் உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை தரட்டுமா, வாழ்க்கையை காத்து தரட்டும். அதாவது உங்க அன்பு மகள் ஜாதகம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் இல்லையா, அற்புதமான நட்சத்திரமா. இந்த இதை என்னன்னு பாத்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்துல பெண்கள் பிறக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், குடும்பத்தை அருமையாக நிர்வாகம் செய்வார்கள். அந்த பரணி நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு சக்தி, பரணி தரணியாளும் சொல்கிறோம். இவர் வந்து உங்களுடைய அன்பு மகள் பிறந்திருப்பது பாருங்களேன், விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது இவங்களுக்கு இந்த ராகு கேது அமைப்பு பாருங்க, ஒரு கர்ம தோஷத்திலே இந்த ஜாதகம் இருக்கிறது. ஆகவேதான் இவர்களுக்கு ஒரு தடையை தெரிந்து கொண்டே இருக்கிறது.
நீங்கள் இந்த ராகு கேதுக்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம், அருகிலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லுங்க, அங்கே இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை உங்களுடைய அன்பு மகளை வழிபட்டு வர சொல்லுங்கள், சனிக்கிழமைகளில் நவக்கிரகங்களை வழிபட்டு வர சொல்லுங்கள், ஒரு எளிமையான பரிகாரம் செய்து பார்க்கலாம். நவக்கிரகங்களிலே நவக்கிரகங்களை வழிபட்டு வருவதன் மூலமாகவே சனிக்கிழமைகளை வழிபட்டு வரணுமா? அப்படி செய்வதன் மூலமாக இந்த தோஷத்துடைய அளவை குறைத்து கொள்ள முடியும். இவருடைய வாழ்க்கையில இந்த திருமணம் நிகழ்வுங்கிறதுக்கு இன்னும் 2.5 ஆண்டுகள் இருக்குமா? 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு திருமணம் நல்ல முறையில் கூடி வரும், இவருக்குள்ள தடைகள் விலகி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? சாந்தி பேசுறேன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கறேன். ஓகே, அவருடைய பெயர் விக்ரமன் மேடம். டேட் ஆஃப் பர்த் 26/5/2000. 2000. ஆமா மேடம். ஓகேமா, பிறந்த நேரம் மாலை 6:15, தலை நட்சத்திரம். ஓகே, என்ன ராசிமா? கும்பராசி மேடம். ஓகே, என்னமா கேக்குறோம் இன்னைக்கு அவருக்காக? அவனுக்கு கல்வி தரப்பட்டுட்டே இருக்கு மேடம். ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது உங்க அன்பு மகன் ஜாதகத்துல குரு சனி சேர்க்கை இருக்குமா? ஒரு நல்ல சேர்க்கைமா. இப்ப கூட பாத்தீங்கன்னா கோச்சாரத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல சேர்க்கைமா. இது வந்து ஆன்மீக ஈடுபாடை அதிகம் கொடுக்கும். உங்களுடைய அன்பு மகனுக்கு தெய்வ வழிபாட்டை எடுத்து சொல்லிக் கொடுங்க, நல்ல வழிபட சொல்லிக் கொடுங்க. இவர் தேய்பிறை அஷ்டமியில பிறந்திருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிற போதே என்னுடைய தொகுப்பாளர் மிக அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார், கால பைரவரை வழிபட வேண்டும். அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால நீங்க கால பைரவரை நீங்கள் வழிபட வேண்டியது அவசியம். தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிற போது கால பைரவரை வழிபடக்கூடிய விஷயத்தை தங்களுடைய அன்பு மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதே போல இவருடைய ஜாதகத்திலே புதன் கிரகம் பாதிக்கப்பட்டிருப்பதனாலும் அவருக்கு அந்த கிரக சேர்க்கையினாலே சில பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே தினமும் என்ன செய்ய வேண்டுமானால் திருமாலுடைய நாமாக்கள், ராமனுடைய மந்திரங்கள், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், ஸ்ரீராம ஜெயம் சொல்லி கொண்டு வரலாம், ஓம் கிருஷ்ணாய நமஹா என்று சொல்லி கொண்டு வரலாம், அதே போல விஷ்ணு சகசரநாமம் கேட்டுக்கொண்டு வரலாம். இப்படி இருந்தாலுமே இவருக்கு வந்து கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் வருமா? பிள்ளைகளுக்கு வந்து சின்ன சின்ன மந்திரங்களை வீட்டில் கற்றுக் கொடுக்கணும். எந்த வீடு ஒவ்வொரு வீட்டிலும் அதே மாதிரி என்னுடைய சனாதன தர்மத்தை காப்பாற்றணும். பிள்ளைகளை வந்து தாய் தகப்பனை வழிபடக்கூடிய ஒரு பழக்கத்தை சொல்லித்தரணும். தாய் தகப்பன் காலில் விழுந்து வழிபடுவது என்பது பல குடும்பங்களை பெற்றவர்களே அதை வந்து பிள்ளைகளை ஊக்குவிப்பது இல்லை. தாய் தகப்பனுடைய காலில் விழுந்து பிள்ளைகள் வழிபட்டு வருகிற போது அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாலே தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தை விட மிகச்சிறந்த வெற்றியை பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அதனால அன்பு பிள்ளைகளுக்கு பெற்றோரை வழிபடக்கூடிய பழக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். இறை நாமாக்களை சொல்லித்தரங்கள். இவருக்கு மெல்ல மெல்ல கல்வியிலே நல்ல முன்னேற்றம் வரும். இவர் வாழ்க்கையிலே உயர்வாருமா? நல்ல ஜாதகத்துடைய அமைப்பு நல்லா இருக்கு. இவர் வெற்றி பெறனுடைய வாழ்த்துக்கள். சார், சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மாத்தி மாத்தி யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பில் கட்டிட்டே இருப்பாங்க சார். அந்த அளவிற்கு ஆரோக்கிய குறைபாடு அவங்க வீட்டுல சுத்தி சுத்தி அடிக்கும். இதற்கு உங்க ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளான பரிகாரத்தின் வாயிலாக ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சார். அதாவது இந்த உடல் நலக்குறைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்துல 6வது ஸ்தானத்துக்கு பேர் ரோகஸ்தானம்னு பேருமா. அந்த ஸ்தானம் நமக்கு வரக்கூடிய வியாதிகளை சுட்டி காட்டிடும். நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஜோதிடத்தை காட்டினா என்ன விதமான வியாதிகள் வாழ்க்கையில வர முடியும், எந்தெந்த காலத்திலே நமக்கு வியாதிகள் தாக்கும்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்கம்மா. அப்போ இந்த வியாதிகள் வருகிறது அப்படின்னு இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் கேட்குறீங்க பரம்பரையாக வியாதி வருகிறது. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறாரு, ஆனால் ஒரு உடல் நலக்குறைவு வந்து விடுகிறது. ஆச்சரியமாக இருக்குது, நல்ல கட்டுக்கோப்பாக தானே இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி உடல் நலக்குறைவு வருகிறது? நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நம்ம எக்ஸசைஸ் பண்ணலைங்க அதனால உடல் நலக்குறைவுன்னு சொல்கிறோம், இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் நல்ல உடல் நலத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இப்படி வருதே, அப்படி உடல்நல சிக்கல் வருது. சிலருக்கு தொடர்ச்சியாக பரம்பரை பரம்பரையாக ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, இப்படி நிறைய இருக்குது. சுகர் கம்ப்ளைண்ட் நம்ம பார்க்குறோம். அப்போ பரம்பரையாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜாதகத்துடைய 6வது ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. பரம்பரை வியாதிகளையும் நம்முடைய ஜாதகம் எடுத்து சொல்லிவிடும். அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா தீர்க்க முடியாத பரம்பரை வியாதிகள், அதுக்கு என்ன செய்யணும்னா காஞ்சி மகாபெரியவர் அருமையான பரிகாரம் அதுக்கு சொல்லியிருக்காருமா. அந்த மகானுடைய பரிகாரத்தை இந்த குருவாரத்திலே நினைத்து பார்ப்பது ரொம்ப நல்லதுமா. காஞ்சி மகாபெரியவரை போன்ற ஒரு அற்புதமான மகானை நம்முடைய வாழ்நாளிலே கண்டிருக்க முடியாது. அப்படி வந்து மிகப்பெரிய மகான் அந்த அவர் சொல்லியிருக்கிறது கேட்டீங்கன்னா, இந்த பரங்கிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, பரங்கிக்காயை தானம் கொடுங்கள் என்று சொல்கிறார். இந்த பரங்கிக்காயை தானம் கொடுப்பதன் மூலமாக பரம்பரையாக வரக்கூடிய வியாதிகள், மிக கடுமையான கொடிய வியாதிகள், இதிலிருந்து மனிதர் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு. அதனால இந்த மஞ்சள் பரங்கிக்காயை
அவனுடைய கையினாலே நாம் தானம் கொடுப்போமானால், திருக்கோயில் ஒன்றியை வைத்து யாருக்காவது நாம் தானம் கொடுப்போமானால் நமக்கு வரக்கூடிய வியாதிகள் முழுமையாக விலகிவிடும். இல்லாவிட்டால் வியாதிகள் விலகுவதற்கு அதிலிருந்து நாம் குணமாவதற்கு நல்ல மருத்துவர் நமக்கு கிடைப்பதற்கும் வழிகாட்டும். ஆகவே அந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாமா? நிச்சயமா சார், கடுமையான வியாதிகளை விரட்ட எளிமையான பரிகாரம் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நாங்க சிவகாசியில இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காகமா. ஓகே, அவருடைய பெயர்? பெயர் கிஷோர் குமார். டேட் ஆஃப் பர்த்? 20/3/1998. 20/3/1998. ஓகே, பிறந்த நேரம்? நேரம் மாலை 3:33 மா. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கேட்ட விருச்சகம். ஓகே, என்ன கேட்கணும் இன்னைக்கு கிஷோர்க்காக? என்ன படிச்சிருக்கிறாரு? இப்ப அந்த தடைகள் எல்லாம் நல்ல விலகி ஒரு நல்ல சூழல், இன்னும் 2-3 மாதத்திலேயே அவர் வாழ்க்கையில மிக தெளிவான சூழல், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் அவருக்கு தென்பட துவங்கிடும். இவருடைய ஜாதகத்துல மிகச்சிறந்த வேலை அப்படின்னு காட்டக்கூடியது 2023 இவருக்கு நல்ல வேலையில் இவர் செட்டில் ஆவார்னு காட்டுது. அதுவரை 2 வேலைகள் அதற்கு முன்பாக அவர் மாறி விடுவார். நான் 2023 அப்பதான் வேலையா சார், அது வரைக்கும் சும்மா இருப்பாரான்னு நினைச்சிடக்கூடாது. வேலை மாற்றங்கள் இடையிலே நிகழும், தற்காலிக வேலைகள் அமையும். 2023 நல்ல வேலை அமையுமா? இரண்டாவது, இவருடைய ஜாதகத்தில் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய யோகம் இருக்கு. ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகளை இவர் முயற்சி செய்யலாம். நல்ல முறையில் அவருக்கு வேலை அமையுமா? ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையும் அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. திருமணத்திற்கு இன்றும் 4 ஆண்டுகள் இருக்குமா? 4 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல முறையில் திருமணம் நடைபெறும். தெற்கில் இருந்து மணமகள் அமைவார். ஒரு உயர்ந்த வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கையை உங்கள் அன்பு மகன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில எங்களிடம் கேள்வி கேட்டீர்கள், நேரடியாக எங்களிடம் நீங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் ஜோதிட ஆலோசனை பெற முடியும். அதற்குரிய கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.